எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் ஹாய். இந்த பெச்சரிஸில் நம்ம ஒரு 60 டேஸே ஆன குட்டி ஃப்ரெஞ்ச் புல்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவ தான் அந்த குட்டி ஃப்ரெஞ்ச் புல்டாக். ஜஸ்ட் 60 டேஸ் தான் ஆகுது. இவங்க ப்ரீடே, ஜென்ரலாகவே இவங்க ப்ரீடே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. லைக் எவ்வளோ நேரம் நீங்கள் அவங்க கூட விளாண்டா விளையாண்டுகிட்டே இருக்கலாம். அதுதான் அவங்க ரொம்ப உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறதும் அதுதான், லவ் அஃபெக்ஷன். ப்ளஸ் நீங்கள் அவங்களோட விளையாடணும், ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு பத்தாது, நீங்கள் அவங்களோட பயங்கரமாக ப்ளே பண்ணணும். அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவங்க நேச்சரே அதுதான். ப்ளஸ் இவங்க வந்து எப்படின்னா பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக். நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எப்படி டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது சிட்னியோட பாட்டி. உங்களுக்கு கிஸ் பண்ணல, அது மாதிரி பண்ண. இது சிட்னியோட டாடி. அவங்க ஃபேமிலி டைம். இந்த மாதிரி கையிலலாம் அவனால் இருக்கவே முடியாது. இறங்கி விட்டு எங்கேயா ஓடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி விளையாண்டுட்டே இருக்கணும். இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஸோ குலைச்சா உங்கள் நெய்பர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து அதுக்கு ரொம்ப ஆக்டாக இருப்பாங்க. சுத்தமாக இவங்க வந்து பெருசாக எதுவும் குலைக்க மாட்டாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் ஈஸியாக வளர்க்கலாம் இவங்கள. ப்ளஸ் என்னென்னா நீங்கள் வீட்டில் ஒரு டாக் வச்சுருக்கீங்க, அவங்களோட இவங்க மிங்கிள் ஆவாங்கன்னு கேட்டால் ரொம்பவே ஈஸியாக மிங்கிள் ஆவாங்க. பயங்கரம் ஃப்ரெண்ட்லி ஆகி அவங்க கூட பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. இவன் இன்னைக்கு தான் என்னை மீட் பண்ணுறா. பட் ஆனால் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிளேஃபுல்னஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. எதுவுமே வந்து நாங்கள் கட் பண்ணியோ இது பண்ணியோ எடுக்கல, கண்டினியூஸாக நாங்கள் போனதுலேருந்தே அவனை வெளியே விட்டாங்க. அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டே தான் இருந்தா, கொஞ்சம் கூட டயர்டாகலை, எதுவுமே இதாகலை. ஆனால் அது ஓரளவுக்கு பயங்கரம் என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியப்படுற விஷயமாக தான் இருக்குது. ஒரு டாக் இவ்வளோ நேரம் கண்டினியூஸாக ஆக்டிவாக இருக்கும் அப்படின்றது நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ பேர் வந்து சிட்னி. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு புல்டாக் வெரைட்டி. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புல்டாக் அண்ட் பக்கோட க்ராஸ் தான் வந்துட்டு ஃப்ரெஞ்சு புல்டாக். ஒரு காம்பேக்ட் சைஸ் ஒரு டாகாக இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் ஆப்ட் வெரைட்டி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், நம்மளோட வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். பட் அந்த ஆக்டிவ்னஸோட நாம் வந்து கம்பேட்டபிளாக இருக்கணும். ஏன்னா இப்போ லேப்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வாக் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக அதோடு முடிஞ்சிடும். பட் இவங்க வந்து அப்படி கிடையாது, இவங்களோட வந்து விளையாடிட்டே இருக்கணும். அவங்க வந்துட்டு நம்மளை தேடிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஆல் த டைம் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளை தேடிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு கேஜில் போட்டு வச்சுருந்தாலும் வந்த உடனே வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக நம்மளோட விளையாடணும் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பான வெரைட்டி இவங்க. ஸோ இவங்களோட நாஸ்ட்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ஸ் பஞ்ச் ஃபேஸாக இருக்கிறதுனால நாஸ்ட்ரல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நம்மளை இவங்களோட க்ளீனிங் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும், அந்த நாஸ்ட்ரல்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும்.
அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட வெரைட்டிஸோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிப்புள் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ப்ரௌன் இருக்குது, பிளாக் இருக்குது, அட் த சேம் டைம் ஒயிட் இருக்குது. ஸோ ஒயிட் வித் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஃபுல் ஒயிட் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ரௌன் இருக்குது, பிரிண்டில்னு ஒரு கலர் இருக்குது. பிரிண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் பிளாக் மிக்ஸ்டு தான் வந்துட்டு பிரிண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேச்சஸ் வச்சுட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாலில் வந்து இந்த பேச்சஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இது கரெக்டான ஒரு கலர் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்களோட இயர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நின்றோம். சின்ஸ் ஷீஸ் லைக் ஒரு 60 டேஸ் அப்படின்றதுனால இயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நின்றோம். அண்ட் ஓகே, வால் வந்து இவ்வளோ மட்டும்தான் வளரும். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து இதை க்ராப் பண்ணாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. வால் இவ்வளோ தான். அண்டு காதும் வந்துட்டு எதுவும் க்ராப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். இவங்களுக்கு வந்து இப்போ ட்வைஸ் நாங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மார்னிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ராயல் கேனன் வார்ம் வாட்டரில் கொடுத்து சோப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஒன் டைம் வந்துட்டு ஐதோ வித் இது கர்ட் அப்படி இல்லைனா மில்க்கு, கொஞ்சமாக ரொம்ப ஃபேட் மில்க்காக இல்லாமல் கொஞ்சமாக நார்மலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் இவங்களோட க்ரோத் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ராயல் கேனன் மினி ஸ்டார்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களோட ஃபாதர் மதர் ரெண்டுமே வந்துட்டு எங்ககிட்ட இருக்கிறதுனால நான் ப்ரீடிங் வந்துட்டு ஆஸ் அன் மற்ற ப்ரீடர்ஸ் மாதிரி ஒரு இயர்லி ஒரு 3-4 வாட்டி லிட்டர்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இயர்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து லிட்டர் எடுப்போம். லிட்டர் எடுத்துகிட்டு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயில் எங்ககிட்ட இருக்கிறதுனால ஸ்டட் பப்பீஸ் நிறைய வரும். ஸோ அதனால் எனி டைம் ஃப்ரெஞ்ச் புல்டாக்னா யூ கேன் டெஃபினெட்லி காண்டாக்ட் அஸ். இப்போ 60 டேஸ் தான் ஆகுறதுனால அவள் ஒரு மாதிரி கடிக்கலாம் நம்மளை ட்ரை பண்ணுவாள். எதுவும் பெருசாக இருக்காது, ஒரு மாதிரி கூசுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இவ்வளோ தான் எடுத்தோம். இவள் வந்து பஞ்சாப்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ டே உட்காரடா, ஓகே ஓகே, ஆன் ஆன், குட் பாய் குட் பாய் குட் பாய் குட் பாய், சிடம் சிடம் சிடம். ஓகே, இவள் வந்து பஞ்சாப்லேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ ஃப்ளைட்டில் வந்துட்டு மேடம் இறங்கினாங்க. ஸோ இவள் வரும்போது இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் புல்டாக்ஸ் அவ்வளோவா கிடையவே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து சரி எடுத்து ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே ஒருத்தவங்க பல்லாவரம் கிட்ட ஒரு மெயில் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அவ கூட ப்ரீட் பண்ணி இவள் வந்து ஃபஸ்ட்டு சன், இவளுக்கு பிறந்த ஃபஸ்ட்டு சன் வந்துட்டு இவர். ஸோ ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணோம் இவரை. ஸோ ஃபஸ்ட்டு பிறந்ததுனால நாங்கள் வந்து எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு மனசே இல்லாமல் நாங்களே வந்து வளர்த்துட்டோம். ஸோ இவனுக்கு பிறந்தது தான் வந்து சிட்னி. ஸோ அவளோட குட்டி இது. இவ கூட வந்துட்டு வேறு ஒரு ஃபீமேல் வச்சு நாங்கள் ப்ரீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் இவனுக்கும் பிறந்தது தான் வந்து சிட்னி. கலரேஷன் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த கலர்லேயும் வரும், ப்ளஸ் இவனோட அம்மா அப்பா எந்த கலரோ அந்த கலர்லேயும் சம்டைம்ஸ் குட்டி வரும். ஸோ அப்படி தான் வந்துட்டு பிறந்தவங்க சிட்னி. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நைட்டில் இங்கே இருக்கிறது. பட் நோ அதர் கோ, குழந்தைன்றதுனால அவள் இங்கே இருக்கிறது தான் சேஃபு. மற்றபடி டே ஆனால் திறந்து விட்ருவாங்க, ஒரு மாதிரி நல்லா விளையாண்டுட்டு தான் இருப்பாள் எப்படின்னு.